தென்னிந்திய சினிமா உலகில மிகச்சிறந்த இயக்குநர்ல ஒருத்தவர் பி வாசு இவர் திரைப்பட இயக்குனர் மட்டும் இல்லாம திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் திரைப்பட கதாசிரியர் என பன்முகங்களை கண்டவர் இவரோட மூவிஸ் எல்லாமே வேற லெவல்ல ஹிட் கொடுக்குங்க பி வாசு தமிழ ஒரு வெற்றிகரமான இயக்குனரா இருந்தாலுமே இவரோட மகன் சக்தியால தமிழ் சினிமாவில ஒரு வெற்றிகரமான நடிகரா வர முடியலங்க சக்தி பாத்தீங்கன்னா தொட்டால் பூமலரும் அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா சினிமாவுக்கு இன்று இவர் பல படங்களை நடிச்சிருக்காரு ஆனா சக்திக்கு சினிமாவில பட வாய்ப்புகள் சொல்லும் அளவுக்கு வரலங்க விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்தாரு பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இப்படி ஒரு நில பேட்டி ஒன்றுல பங்கேற்ற சக்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியால தான் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பி இருக்காரு இது குறித்து அந்த பேட்டியில பேசியுள்ள அவர் அறியாமையால் நான் பல தவறுகளை செஞ்சுட்டேன் இதுக்கு யார் மீதும் நான் பழி போட விரும்பல ஷூட்டிங்ல கூட எந்த ஒரு கேள்வியோ எங்கிட்ட கேட்கறது கிடையாது அதுக்கு காரணம் நான் தந்தையோட செல்வாக்குல திம்மரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாஸ் நிகழ்ச்சியால நான் நிறைய இழந்துட்டேன் அந்த நிகழ்ச்சியால என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டேன் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது மிகப்பெரிய மன அழுத்தத்துலதான் உள்ள போனனே

கொஞ்ச வருஷமா நான் ரொம்பவே குண்டா மாறிட்டேன் தான் நான் எந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது கிடையாது இப்ப மறுபடியும் என்ன தயார் செய்து வந்துட்டு இருக்க கூடிய சீக்கிரமா நல்ல படம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் அதே போல தனக்கு விஜய் சேதுபதி தான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு அவரை போல பல விதமான கேரக்டர்ல நடிக்கணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சக்தி சொல்லியிருக்காரு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால அதிகமா உள்ள வந்துட்டு இருக்கு உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க